Hi, very good morning. I am Karthikeyan from Edifice Placement Solution. At the same time, we are from Campus Connect, and we are organizing a event to CAD Desk. So, in the CAD Desk, mulima nama na event handle pandrona last 24th webinar aniki idu pannirundhom. So, webinar attend pandravangalukku vandu pathina. நாங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபீ ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். அந்த ஃபார்மில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாத்தையுமே இது பண்ணலாம். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு கொஸ்டினார் நாங்கள் அனுப்புவோம். அந்த கொஸ்டினாரில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிட்டன் அனுப்பணும். ஸோ அந்த கொஸ்டினரிஸ் நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்சர்ஸ் எங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதில் டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற அந்த டாப் ஃபைவ் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஃப்ரம் கேட் டெஸ்க். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், அப்பாலஜிஸ் வந்து பண்ணுறோம். 25th அன்றைக்கி வெபினார் வச்சுருந்தோம். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் நம்மளால் பண்ண முடியல. ஆடியோ கரெக்டாக ஆடிபிளாக இருக்கா? ஆடிபிளாக இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணிக்குவோம். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக், நான் லாஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பீம் எடுத்தேன், அந்த ஆடியோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் ஆனனால இன்றைக்கி மறுபடியும் அந்த விட்டுப்போன டாப்பிக்கை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைப்ஸ் ஆஃப் பீம் அண்ட் தேர் யூசஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எதனால் இந்த டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ தூரம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு டிசைன் இன்ஜினியராக போனாலும் சரி, இல்லை நாளைக்கு வந்து நீங்கள் கன்சல்ட்டிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இது போக என்ட்ரி லெவல் உங்கள் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, டைப்ஸ் ஆஃப் பீம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனாகவும் கேட்பாங்க, ரிட்டன் டெஸ்ட்லேயும் வரும். அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலையும் கேட்பாங்க, பீம் அதை வரைஞ்சி காட்டுங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி லே பண்ணுவீங்க, இதெல்லாமே க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அப்புறம் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் என்ன, இதெல்லாமே ஸ்டாட்டிக்னா என்ன, இன்டர்டெர்மினேட் பீம்னா என்ன, இதெல்லாமே க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெயினாக இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹரிசாண்டலாக தான் ரன் பண்ணும், வேர்டிகலாக ரன் பண்ணால் அது காலம், ஹரிசாண்டல் ரன் பண்ணால் தான் பீம். ஸோ பீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லாபில் இருக்க ஸ்லாபோட லோடும் வந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீம்லேருந்து காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், காலத்துலேருந்து ஃபுட்டிங், ஃபுட்டிங்லேருந்து அர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பீம் வந்து இன்னொன்று வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. பீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப், ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்னு சொல்லுவோம். அந்த ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் பற்றி ஜஸ்ட் ஓரளவு சொல்கிறேன், இன்னொரு செஷனில் நான் வந்து உங்களுக்கு இமேஜ் போட்டு என்னென்ன அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறதே சொல்கிறேன். ஸோ ஒன் வே ஸ்லாபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடில் மட்டும்தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்லாப் ஃபோர் சைட்ஸ் இருக்குன்னா அதில் டூ சைட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு பீம் ரன் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஒரே ஒரு சைடில் தான் இதாக இருக்கும். இதுவே வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஆல் ஃபோர் சைட்ஸ் உங்களுக்கு பீம் ரன் ஆகும், அட் த சேம் டைம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டு டைரக்ஷன்லையுமே இருக்கும். ஸோ இதுதான் டூ ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், டிசைனில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிற சில கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கே போடல, ஒரு தனி இன்னொரு செஷன் நாங்கள் கொஸ்டினாக இருக்குன்னே தனியாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து உங்களுக்கு செஷன் இதில் இருக்கும். முடிஞ்சால் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிற சில கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்னென்ன டைப்பில் வந்து உங்களை பீம்ஸை கிளாஸிஃபை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் மெட்டீரியல், பேஸ்ட் ஆன் லோட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ், பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ் அண்ட் க்ராஸ் செக்ஷன், பேஸ்ட் ஆன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன், based on geometry, based on construction methods. ஸோ டிம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து
ஆதி காலத்துலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து எப்படி உருவானன்னா குரங்குலேருந்து மனிதன் உருவானான். ஸோ ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சி மூலயமா நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி மூலயமா ஓகே நம்ம அனிமலாக இருக்கும்போது நம்ம காட்டில் மேட்டில் அப்படியே சுற்றி ஒரு இடத்துல இதாக இருந்தோம். அதுவே மனிதனாக நம்ம இதுவானதுக்கப்புறம் ஹியூமனாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அது சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு உண்டான சேஃப்டி நமக்குன்னு ஒரு தனி ஷெல்டர் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து குகையிலலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குகையிலேருந்து பார்த்திங்கன்னா மலையில் உச்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்கி பிளெயின்ஸ்க்கு வந்தாங்க. ஸோ பிளெயின்ஸில் வரும்போது அவங்களுக்கு ஷெல்டர் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஷெல்டர்ஸ் டிபில்ட் பண்ணாங்க. அதுலேருந்து டெவலப் ஆகி வந்தது தான் நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிம்பரில் இருந்து யூஸ் பண்ண பீம் தான் நம்ம யூஸ் பண்ண உடன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓல்டன் டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இன்னும் நீங்கள் நீங்கள் சப்போஸ் காரைக்குடி சைட்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வுட்டில் தான் எல்லாமே பீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து உங்கள் வில்லேஜ் டைப்பில் நிறைய இடத்துல இன்னும் இருக்குது. இதுவே நீங்கள் நிறைய சினிமாஸ்லேயே காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போது நிறைய நாடகத்துலேயும் பார்ப்பீங்க. நல்லா ஓல்டன் டே அந்த வில்லேஜ் டைப்பில் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிம்பர் வுட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஓல்டன் டேஸில் டிம்பர் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிச்சு. இதுவே நீங்கள் ஹில்லி ஏரியாஸ்லாம் போனீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிம்பர் உடன் ஹவுசிங்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நிறைய வீடுகள் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டைப் முன்னாடி ஏஷியண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் டிம்பர். ஸோ டிம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி 2 அடி வரைக்குமே அந்த பீமோடைய திக்னஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காங்க்ரீட்டில் போடுறதே வுட்டில் நம்ம போட்டிருப்போம், போட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ அது கூட சப்போர்ட் போஸ்ட் இதெல்லாமே போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்ஷன். இப்போ ஸ்டீல் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸ்டீல் வந்து காம்போசிட் செக்ஷனாகவும் சொல்லலாம், ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட். இன்னொன்று ப்யூர் ஸ்டீல் பில்டிங், ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, ஏஷியாலேயும் அவ்வளோக்க கிடையாது. நிறைய இடத்துல இதுக்கப்புறம் இப்போ வந்துட்டுருக்கு சில ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா 10 இயர்ஸ் பேக் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியர் நவ இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பில்டிங் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஏஷியா ஸ்ட்ரக்சராக வரதாக இருந்தது. பட் டெக்னிக்கல் நிறைய இஷ்யூஸ் இருந்தனால அந்த பில்டிங் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ள இஷ்யூஸ்லாம் வந்தனால அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி புது இனோவேட்டிவாக கொண்டு வந்தாங்க. ஒரு 2009லலாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. பட் எண்டில் வந்து டிசைன் இஷ்யூஸ்னால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் மட்டுமே ப்யூராக வச்சு பண்ண முடியும்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா கரோஷன்ஸ் நமக்கு வரும், ரெகுலராக நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த விஷயம். இப்போ காம்போசிட் ஸ்ட்ரக்சராக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காங்க்ரீட்டையும் இதையும் எம்பெட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த இதில் ஸ்லைட்லாம் உங்களுக்கு வரும் அந்த இது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டீல் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸ்டீலை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், எங்கள் சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெனவேஷன் ப்ராஜெக்ட். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரெனவேஷன் வரும். நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ரெனவேஷன் ப்ராஜெக்ட் கூட வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க. சில இடத்துல அந்த ரூம் ஆல்டர் பண்ணும்போது அங்கே பீம் இருக்காது. ஸோ புதுசாக நீங்கள் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, அங்கே போய் காலத்தை சில இடத்துல பண்ண முடியாது. ஸோ காலமோ பீமோ கேஷ் பண்ணாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரூஃப் இருக்கும், ஸ்பேஸ் இருக்காது, காங்க்ரீட்லாம் போர் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம பீமை வந்து உள்ளே ரெண்டு வாலுக்கு ஏதர் வாலில் டிக் பண்ணி நல்லா அந்த பீமை கொண்டு போய் சீட் பண்ண வச்சுருவோம். ஸோ சீட் பண்ணால் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாப் வந்து பீம் மேலே ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எந்த இஷ்யூ வராது. ஸோ அந்த ஏரியா எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஐஎஸ்எம்பி சேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீல் செக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி பீம். இது ரெகுலராக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓல்டன் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1960s எல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறந்தே நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அங்கே வந்து எங்கேயுமே வந்து அந்த ரிப்ஸ் இருக்காது, இப்ளைன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்துச்சு. இப்போலாம் வர்றதுல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நமக்கு நிறைய கிரிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நமக்கு அந்த ஸ்டீல் ராடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிப்ஸ் மாதிரி இருக்கும், டேர்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா கிரிப் கிடைக்கணும், ஸ்டீல் ராட் கிரிப் கிடைச்சாதான் காங்க்ரீட்டில் வந்து மெட்டீரியலோட ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லோடு வந்து அதிகமாக விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிளெயின் பார்ஸ் இருக்கும்போது என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஃபோர்ஸ் இது ஏதாச்சுன்னா ஈஸியாக ராடை வந்து உருவிட்டு வந்துடும், எங்கேயுமே அது பிளாக்கேஜ் இருக்காது. ஸோ அதனால் ஓல்டன் டேஸில் ஃபஸ்ட் வந்து இப்போ அதோட டெவலப்மெண்ட் தான் டிஎம்டி பார்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பாரோட ஹைஸ்ட் டிஎம்டி வந்து டிஎம்எக்ஸில் வரைக்கும் நம்ம போயாச்சு. எஃப்இசி 500, எஃப்இ 450, எஃப்இ 550 இந்த மாதிரி ஸ்டீல் கிரேடெல்லாம்
ஹீல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற பார்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அடுத்தது காம்போசிட் பீம். ஸோ காம்போசிட் பீம் நத்திங் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஐஸ் சேனல் போட்டிருப்பாங்க, ஐ செக்ஷன். ஐ செக்ஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக் ஓவரில் போட்டிருப்பாங்க. இந்த டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்கு பேரலாக கொடுத்துருப்பாங்க, இங்கே பர்பெண்டிகுலர் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டீல் ஷீட் தான். டெக் உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஷீட்டுக்கு மேலே என்ன பண்ணுவோன்னா நம்ம மெஷ் ஸ்டீல் மெஷ் இருக்கும். அந்த ஸ்டீல் மெஷ் வந்து என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட மாட்டோம் நம்ம இங்கே, எல்லாமே லைட் வெயிட் காங்க்ரீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்டீல் மெஷ் இருக்கும், அந்த மெஷ்ஷை வந்து இது மேலே லே பண்ணிவிட்டு காங்க்ரீட் போட்டு விட்ருவோம். ஸோ இதோட திக்னஸும் கம்மியாக இருக்கும், டெட் லோடும் அது கம்மியாக இருக்கும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் இது பண்ணும்போது. ஸோ காங்க்ரீட்டில் அப்படி இருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பி ஐ செக்ஷன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஸ்டீல் மெஷ் இங்கே லே பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே காங்க்ரீட் போர் பண்ணியிருப்போம். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ காங்க்ரீட்டோட திக்னஸும் கம்மியாக இருக்கும், அது போக டெட் லோடும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அல்டிமேட் லோடு உங்களுக்கு தான், ஏன்னா ஸ்டீல் செக்ஷன் நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டீலு வந்து டென்ஷனில் உங்களுக்கு அதிகமாக சாரி டென்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காங்க்ரீட் வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து எம்பெட் பண்ணி இது யூஸ் பண்ணுறது தான் ஆர்சிசி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸாக யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து அங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து செக்ஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்ஷன்ஸை இதில் இது பண்ணுறோம். ஸோ ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி இந்த கான்செப்டில் தான் ரூஃபிங் இப்போ ஃப்ளோரிங்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த காம்போசிட் பில்டிங் தான் இப்போ நீங்கள் எங்கே போனால் சார் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்க ட்ரெண்டில் இது தான் போயிட்டுருக்கு. சில கமர்ஷியல் பில்டிங்ஸ்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரெசிடென்ஷியல் பில்டிங் இது பண்ணுறதில்ல, கமர்ஷியல் ஸ்பேசஸில் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜென்ரலாக பெண்டிங்கும் ஷியரும் இது பண்ணிக்கும், சம்டைம் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரும், எப்போனா ரோலர் எண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கும்போது வரும். ஃபிக்ஸ்ட் அண்ட் பீம் அப்படின்னா உங்களுக்கு காலம் ரெண்டு இதுலேயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சைடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலையுமே ஃபிக்ஸ்டு பீமாக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓவர் ஹேங்கிங். ஸோ ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஓவர் ஹேங்காக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஷேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஷேடில் வரும் போர்ட்டிகோ, போர்ட்டிகோ ரொம்ப சின்னதாக வைக்கிறவங்களுக்கு சின்ன ப்ரொஜெக்ஷன் வரும், பட் ரொம்ப மோர் தென் 3 ஃபீட்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு காலம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா அது இதாகாது. ஸோ 2 to 3 ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேன்டிலிவர் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் இது. ஸ்லாபுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாட்டத்தில் இருக்கும், அதாவது நம்ம ஷட்டரிங் அடிச்சிருப்போம், ஷட்டரிங் அடித்து கவர் வைப்போம், கவர் பிளாக் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லே பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் காங்க்ரீட் போர் பண்ணுவோம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே இருக்கும். அதுவே வந்து நீங்கள் சன்ஷேடுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உல்ட்டாவாக இருக்கும், டாப்பில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லே பண்ணியிருப்போம் பாட்டத்தில். ஸோ இதுக்கு வந்து ரூஃப் ஸ்லாப்பில் பாட்டத்தில் இருக்கும், கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷனுக்கு டாப்பில் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லோடு இந்த பக்கம் அப்ளை பண்ணும்போது இங்கே தான் டென்ஷன் அதிகமாகும். ஸோ காங்க்ரீட் வந்து டென்ஷனில் வீக், ஸோ அதனால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டாப்பில் கொடுக்குறோம். ஸ்லாப்பில் வரும்போது லோடு இப்படி அப்ளை ஆகும், உங்களுக்கு அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இப்படி பெண்ட் ஆகும். ஸோ அதனால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டத்தில் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இங்கே ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால இப்படி தான் உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டு தான் ஃபிக்ஸ், இன்னும் ரெண்டு ஃப்ரீ ஹேண்டாக இருக்குது. ஸோ லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா இது இப்படி இறங்கும். ஸோ அதனால் டிஃப்ளெக்ட் இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகிறனால உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டாப்பில் கொடுக்கணும் இங்கே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய இடத்துல க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நிறைய பேர் சில இடத்துல ரெண்டுக்குமே பாட்டம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ டபுள் ஓவர் ஹேங் பீம். ஸோ டபுள் ஓவர் ஹேங் பீம்னா ரெண்டு பக்கமே ஏதா சைட்லேயுமே ஓவர் ஹேங்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஹேண்ட், இந்த இடத்துல ரெண்டுமே ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும். இது இன்னொன்று சொல்லலாம், சன்ஷேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பீம் கேஷ் பண்ணுவாங்க, பீம் கூடயே ஸ்லாபும் கேஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் ஆர் 3 ஃபீட் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும், ரூஃப் ஸ்லாப்க்கு ஒட்டியே வரும், பீமில் மேலேயே சில இடத்துல வரும். சில பேர் டேப்பர்ட் செக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க,
ஸோ அது பேஸ்ட் ஆன் டிசைன் ஆர்கிடெக்சர் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீ இந்த இதை நீங்கள் ஃபீல்டு அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம். அடுத்து கண்டினியூஸ் பீம், மோர் தென் டூ பீம்ஸ், டூ காலத்துக்கு மேலே பீம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது கண்டினியூஸ் பீம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம மீட் பண்ண முடியும். கேன்டிலீவர் பீம், ஸோ ஆல்ரெடி சொன்ன இந்த கேன்டிலீவர் ப்ரொஜெக்ஷன் சன்ஷைடில் வரும். ஸோ இது இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை மறந்துடாதீங்க. அடுத்து ட்ரஸ் பீம், ஸோ ட்ரஸ்ஸை யூஸ் பண்ணியே நம்ம பீம்மை டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ட்ரஸ் பீம் சொல்லுவோம். அடுத்து ரெக்டாங்குலர் பீம், ஐ பீம், ஐ செக்ஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. அடுத்தது டி பீம், சி பீம் இருக்கும், எல் பீம் இருக்குது. ஸோ இது சி பீம், திஸ் இஸ் எல் பீம். இதை பேஸ்ட் ஆன் உங்களுடைய இது ஸ்டீல் டிசைனில் தான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து அந்தந்த ஏரியாஸுக்கு என்ன தேவையோ அங்கே இது பண்ணுவோம். சில இடத்துல வந்து இந்த சி எல் சேனலில் வந்து சின்ன செக்ஷன் கூட இருக்கும். சின்ன செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆர்கிடெக்சரல் எஃபெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே வந்து டெர ரூஃப் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா டைல் லே பண்ணுவாங்க, டேப்பர்ட் செக்ஷன் போர்டிகோ மாதிரி இடத்துல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டைல் வந்து கீழே சரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல் செக்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா மேலே சின்ன எல் செக்ஷனை வந்து மேலே ரீன்ஃபோ எம்பெட் பண்ணிடுவாங்க. எம்பெட் பண்ணிட்டு அது மாதிரி லே பண்ணும்போது ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் இதானாலும் அந்த உங்களுக்கு வந்து இது கீழே வராமல் இருக்கும் டைல். அது போக உங்களுக்கு யூனிஃபார்மிட்டியாக கிடைக்கும் எல் நமக்கு அந்த ஸ்பேஸ். நீங்கள் வந்து எண்டு ஃப்ளோருடைய எண்டு வரைக்கும் அந்த ரூஃப் ஸ்லாப்டைய எண்டு வரைக்கும் நீங்கள் லே பண்ணுறல, அது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் எஃபெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷன் பேஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். ஸோ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்னா உங்களுக்கு தெரியும் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா சிக்மா சிக்மா ஹெச் சிக்மா வி சிக்மா எம். ஸோ இது மூணையும் நம்ம கண்டிஷன்லையுமே நீங்கள் ஹரிசான்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ், தென் மொமெண்ட், இது மூணையுமே நம்ம இந்த மூணு ஃபோர்ஸையுமே நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதுவே வந்து ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆடும். ஸோ வெர்டிக்கல் ஹரிசான்டல் மொமெண்ட் கூட இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று தேவைப்படும் இது வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பீம் டேப்பர்ட் பீம். ஸோ இது கர்வ்டு பீம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரெயிட் பீம் சொல்லுவோம். டேப்பர்ட் பீம் வந்து நத்திங் பட் நீங்கள் டேப்பர்ட் செக்ஷன் பார்த்துருப்பீங்க, ட்ரையாங்கிள் செக்ஷன் எல், நீங்கள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துருந்தீங்கன்னா அதேவே காங்கிரீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டோம்னா அது டேப்பர்ட் செக்ஷன் நம்ம சொல்லுவோம். டைப்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பேஸ் பண்ணியிருக்கிறோம். காஸ்ட் இன் சித்து காங்கிரீட் பீம், ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் பீம்ஸ் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் பீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இன் சித்துன்னு சொல்லுவோம். சைட்டில் வந்து காஸ்ட் பண்ணி பண்ணோன்னா அது இன்ஸ் காஸ்ட் இன் சித்து. அதுவே வந்து ப்ரீகாஸ்ட் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது சைட்டுக்கு கொண்டு வந்தோன்னா அது ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் பீம். இதெல்லாமே வந்து ப்ரீ டிசைன் டிசைன் பண்ணி அங்கே ஒவ்வொரு செக்ஷனையும் இது பண்ணி டிசைன் பண்ணிடுவாங்க. இது எந்தெந்த இடத்துல இது பண்ணுமோ அதை கரெக்டாக நம்பர் பண்ணி கரெக்டாக லே பண்ணணும். அடுத்தது ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் பீம். ஸோ ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் பீமில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது பண்ணி லே பண்ணுறதுக்கு பிஃபோர் லே பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் லே பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் பீம் சொல்லுவோம். அதுவே போஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் காங்கிரீட் பீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் பீம். லிண்டல் பீம், ஸோ இது லிண்டல் பீம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே த்ரோ அவுட் இடத்துலலாம் லிண்டல் போடுறதில்ல, எங்கே நமக்கு டோர் ஓப்பனிங்ஸ் வருதோ விண்டோஸ் ஓப்பனிங்ஸ் வருதோ அங்கே லிண்டல் போடுறோம். பட் ரெசிடென்ஷியல் பர்பஸ் வீட்டுக்கு நம்ம இண்டிவிஜுவல் வீடெலாம் கட்டணும், சில இடத்துல த்ரோ அவுட் லிண்டல் கேஷ் பண்ணுவோம். லிண்டல் பீம் கேஷ் பண்ணுறது பெனிஃபிட் தான் நமக்கு. ஸோ சில் லெவல்லையும் நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுவோம், இதுவும் போடுவோம். எதுக்குன்னா எர்த் குவேக் வந்தாலும் நமக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி ரொம்ப ஃபுல்லாக இதாகாது, டிஸ்போஸ் ஆகாது.
ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறனால அந்த கிராக்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிரும். ஸோ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் ஈஸியாக நம்ம பண்ணலாம். அடுத்து கன்சீல்டு பீம். ஸோ கன்சீல்டு பீம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பீம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹிடன் பீம்ஸ், ஸோ ரூஃப் ஸ்லாபோட திக்னஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்லாப் அதோடைய காங்கிரீட் இருக்கும், அது வந்து நம்ம ஹிடன் பீம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது பீம்ஸ், மற்ற பீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபீட்லேருந்து ஒன் ஆஃப் ஃபீட் வரைக்கும் டெப்த் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபோட திக்னஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். 150 mm ஸ்லாப் அப்படின்னா உங்களுக்கு 130 mm தான் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே இருக்கும், லே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் பீம், இதுதான் டைப்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். பிரிக்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம எதை சைட்டில் யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் மற்ற இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிக் ஒர்க் இருக்குது, அதில் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் பாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது நமக்கு யூஸாக இருக்கோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெடர், ஸ்ட்ரெச்சர், இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட், இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட், ஸ்காட்டிஷ் பாண்ட், அமெரிக்கன் பாண்ட், ஃப்ளெமிஷ் கார்டன் வால் பாண்ட், ஸ்டாக் பாண்ட், ரேங்கிங் பாண்ட், ஹீரிங் ஹாண்ட் பாண்ட், டயகனல் பாண்ட், ஜிக்ஸாக் பாண்ட், ஃபேஸிங் பாண்ட், இந்த மாதிரி 14 டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வால்ஸ், பவுண்ட்ரி வால்ஸ், பார்ட்டிஷன் வால்ஸ், டிவிஷனல் வால்ஸ், தென் சிம்னி ஸ்டாக். ஸோ ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் செக்ஷன் ஃபுல்லாக லே பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்ட்ரெச்சர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் வந்து ஒரே மாதிரி சேமாக வராது. ஸோ அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சர். ஹெடர் பாண்டை வந்து ஹெடர் பாண்டே வந்து கீழே லே பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஆல்டர்னேட்டாக இது பண்ணி ஸ்பேசிங்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஹாஃப் பிரிக்ஸ் வந்து எண்டில் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் இதாயிடும். ஸோ இது வந்து ஹெடர் ஸ்ட்ரெச்சர். ஹெடர் ஸ்ட்ரெச்சர் மூலயமா நீங்கள் லே பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அந்த ஸ்ட்ரெச்சர் பாண்ட். ஹெடர் சைடு ஷார்ட்டர் பிரிக்கோட ஷார்ட்டர் ஹெட் இருக்கும், அந்த சைடை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அது ஹெடர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும், ஹெட்ரும் ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரு ஃபுல்லாக லே பண்ணியிருப்பாங்க, அடுத்தது ஃபுல்லாக சாரி ஸ்ட்ரெச்சர் கீழே ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெடர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பாண்ட்னு சொல்கிறோம். ஃப்ளெமிஷ் பாண்ட், ஸோ ஃப்ளெமிஷ் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லேயர், ரெண்டு நம்பர்ஸ் ஆஃப் சில இடத்துல வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் சாரி ஒரு கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் இருக்கும், ஸ்ட்ரெச்சர் இருக்கும், ரெண்டுமே லே பண்ணிவிட்டு போவாங்க, அது வந்து ஃப்ளெமிஷ் பாண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெச்சர் ஹெடர், ஸ்ட்ரெச்சர் ஹெடர், ஸ்ட்ரெச்சர் ஹெடர், இந்த மாதிரி தான் எல்லா லேயர்லேயுமே இருக்கும். இந்த ஜாயின்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபார்மாக இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஓப்பனிங்ஸ் நம்ம மாட்டர் திக்னஸ் வச்சுருக்கோம், இதே மாட்டர் திக்னஸ் இங்கேயே வச்சு இப்படியே த்ரூ அவுட் கட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஈஸி வாலுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, ஈஸியாக கொலாப்ஸ் ஆயிரும், யாராச்சு போய் சும்மா தள்ளனா கூட கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாண்ட்ஸ் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ எல்லாமே ஆல்டர்னேட்டாக வச்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்தது இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட். இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 3 லேயர்ஸ் ஸ்ட்ரெச்சர் லே பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹெடர் லேயர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 லேயர்ஸ் ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெட்டர், இந்த மாதிரி லே பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ் கார்டன் வால் பாண்ட். ஸ்காட்டிஷ் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் பிரிக் ஒர்க் இன் விச் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸஸ் யூஸ்ட் 5 times கன்சிக்வென்ட்லி தென் இட் இஸ் கால்ட் ஸ்காட்டிஷ் பாண்ட். அதுவே 7 times யூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அமெரிக்கன் பாண்ட். ஸோ இங்கே 5 layers கோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், 5 times யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்காட்டிஷ், அதுவே 7 layers இங்கே இருந்துச்சுன்னா அது அமெரிக்கன் பாண்ட். ஃப்ளெமிஷ் கார்டன் வால் பாண்ட், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிஷ் கார்டன் வால் பாண்டில் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச்சர் செக்ஷன் ஃபுல்லாக லே பண்ணியிருப்பாங்க, மூணு ஒரு கோர்ஸில் மூணு ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மூணு பிக் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஹெடர், அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு ஹெடர் செக்ஷன் சாரி ஸ்ட்ரெச்சர் செக்ஷனில் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹெடர் வைப்பாங்க. ஸோ இப்படி லே பண்ணிட்டு போனீங்கன்னா ஃப்ளெமிஷ் கார்டன் வால் பாண்ட். இப்போ இந்த கார்டன் வால் பாண்ட் எல்லாமே கார்டனுக்கு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் பாண்ட், ஸோ ஸ்டாக் பாண்ட் நத்திங் பட் ஸ்டாக்கிங்,
பிரேக்கை ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் இங்கே மோட்டர் திக்னஸ் எல்லாம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தள்ளுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஈஸியாக உடச்சிட்டு வரலாம், தள்ளினா கூட போதும். இல்லை சாதாரண ஒரு கடப்பாறை கொண்டு வந்து நீங்கள் இடித்தா கூட சீக்கிரமாக உடஞ்சிடும் பிரிக் வால், ஏன்னா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதுக்காக யூஸ் பண்ணலாம் தவிர மற்றபடி ஸ்டெபிலிட்டியெலாம் இருக்காது. ஸோ ரேங்கிங் பாண்ட், ஸோ ரேங்கிங் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் பாண்ட் இருக்குது, ஹேரிங் பாண்ட் பாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாக் பாண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயகனல் பாண்ட், இது மெயின்லி ஃப்ளோரிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க, வாலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பாண்ட். திஸ் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் வெரி சிமிலர் டு ஹீரிங் பாண்ட், ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் இன் திஸ் கேஸ் த பிரிக் இஸ் லேட் ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஸோ ஜிக்ஸாக் பேட்டர்னில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெயினாக வந்து பேவிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த. ஸோ இது நிறைய இங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இந்தியாவிலையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஓல்டன் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நிறைய மாறிடுச்சு. அடுத்தது ஃபேஸிங் பாண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஒரு கோர்ஸ், ஹெட்டர் ஒரு கோர்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு கோர்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டாக வச்சுட்டு போயிருப்பாங்க, இதே வந்து ஃபேஸிங் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அந்த பிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக டைப்ஸ் தெரிஞ்சிச்சுங்க, ஏன்னா இன்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்பாங்க பிரிக்ஸ்னால் என்ன தெரிஞ்சுட்டு இது பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ரியில் வந்து ரொம்ப பேசிக்காக தான் கொஷின்ஸ் சில பேர் கேட்பாங்க. இப்போ சைட் இன்ஜினியராக போகிறீங்கன்னா கண்டிப்பாக சைட் இன்ஜினியருக்கு வந்து இந்த பிரிக்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம சைட்டில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மெயினான ஐட்டம்ஸ், ஒரு சைட் இன்ஜினியர் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு சைட்டில் அப்படின்னா காங்க்ரீட், அதுக்கு சிமெண்ட், சாண்ட், ஜெல்லி, அதுக்கப்புறம் பிரிக். சிமெண்ட் மாட்டருக்கு சாண்டும் சிமெண்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த நாலு மெட்டீரியல் மேஜராக யூஸ் பண்ணுவோம் சைட்டில். ஸோ டில் ஃபினிஷிங் ஆக்டிவிட்டிஸ் வர வரைக்குமே இது இருக்கும். ஸோ அதனால் இந்த நாலு மெட்டீரியல்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் யாருக்கு எங்கே போனீங்கனாலும் இது கேட்பாங்க. நீங்கள் ஈவன் ஆர்கிடெக்சர் ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணிங்கனாலும் இந்த கொஷின்ஸ் வரும். ஸோ பிரிக்கை வந்து டெஸ்ட் பண்ணால் பண்ணுறதுக்கு என்னென்ன, எப்படி டெஸ்ட் பண்ணி என்னென்ன குவாலிட்டி ஆஃப் பிரிக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டெஸ்ட் ஆஃப் பிரிக்ஸ், ஸோ பிரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டெஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட், க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட், ஷேப்ஸ் அண்ட் சைஸ் டெஸ்ட், சவுண்ட்னஸ் டெஸ்ட், அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிபிள் சால்ட் இருக்காத இருக்கான்னு பார்க்கலாம், கலர் டெஸ்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஆஃப் த பிரிக், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24 hours இம்மர்ஷன் கோல்டு வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுவோம். அடுத்தது 5 hoursலேயே நம்ம ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம், வித்தின் 5 hours அந்த பிரிக்கில் வந்து எவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது வந்து 5 hours பாய்லிங் வாட்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஃபார் த காங்க்ரீட் நீங்கள் கேஷ் பண்ணுறீங்க, 28 days ஸ்ட்ரென்த்தை வந்து வித்தின் 1 day நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம பாய்லிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தனியான வாட்டர் பாத் இருக்கும், அதில் போட்டு நம்ம நீங்கள் இது பண்ணிங்கன்னா 1 day இது பண்ணிங்கன்னா 1 day நமக்கு தெரிஞ்சிடும் 28 days ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறத கியூபோட உடைய ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பிரிக்குக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வாட்டர் அப்சர்வ் இம்மர்ஷன் டெஸ்ட், இதுதான் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக தெரியும். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எம்டி வெயிட் ஆஃப் த பிரிக்கை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கலாம், இல்லை உள்ள இன்னும் அன்வான்ட் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் எடுத்து நம்ம எடுத்து சாம்பிள் எடுத்து வெயிட் பண்ணிடுறோம். ஸோ வெயிட் இனிஷியல் வெயிட் எடுத்து நோட் பண்ணிடுறோம். அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிக் எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டர் பாத் இருக்கும். ஸோ வாட்டர் பாத்தில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும், அதாவது பிரிக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே போயிடணும். சும்மா பாதி தண்ணி இருக்குது, பாதி தண்ணியில் வச்சு நீங்கள் பிரிக்கை இம்மர்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபுல் வெயிட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கணும், பிரிக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வாட்டர் லெவல் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக வாட்டர் ரைஸ் பண்ணிட்டு பிரிக்ஸ் நம்ம இம்மர்ஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன டைம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி நாளைக்கு கால் அந்த டைமுக்கு எடுத்துடணும். ஸோ அப்போ தான் 24 hours கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் வெயிட் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிக்கோடைய வெயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 24 hours வச்சு அதுக்கப்புறம் பிரிக்கை வந்து நம்ம வாட்டர் பாத்திரம் எடுத்து வச்சுருவோம். வைப் பண்ணி கொஞ்சம் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வைப் பண்ணிவிட்டு அதை வெயிட் எடுக்கணும் W2.
எடுத்துட்டு ரெண்டுக்கு இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிமெண்ட்டை கூல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்குது இம்ப்யூரிட்டி தான் இருந்தாலும் அதை பர்ன் பண்ணிவிட்டு ஓவன் வச்சு ஹீட் பண்ணிடுவோம். ஹீட் பண்ணி அதை வெயிட்டை வந்து W1 எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து 24 hours இம்மர்ஸ் பண்ணி அதை வெளியே எடுத்து வைப் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் வெயிட் செக் பண்ணுவீங்க. ஸோ W2 அதை வச்சு நீங்கள் W2 - W1 / W1 100 போட்டிங்கன்னா எவ்வளோ வெயிட் அப்சார்ப்ஷன் ஆச்சு. இது வந்து நாட் மோர் தென் 20% ஆஃப் இட் செல்ஃப் வெயிட்லேருந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு ட்ரை வெயிட் தெரிஞ்சிடும் பிரிக்கோடது. பிரிக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 kgs வரைக்கும் இருக்கலாம். ஸோ அது வந்து சில டைம்ஸ் வெறும் 3 இருக்கும் 3.5 இருக்கும் ஒவ்வொரு பிரிக்கும். ஸோ அதோடைய வெயிட்டை பொறுத்து அதோடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது 5 hours பாயிலிங். ஸோ இந்த 5 hours பாயிலிங் வாட்டர் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைவ் ஓவன் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் பிரிக்கை கூல் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ரெக்கார்ட் பண்ணும். அது வெயிட் வந்து W1. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஹாட் பாயிலிங் வாட்டருக்குள்ளே 5 hours நம்ம வச்சு பிரிக்கை நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை பாயிலிங் வாட்டரில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எடுத்து வச்சு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிக்கெல்லாம் அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் எடுத்து வச்சு வெயிட் எடுக்கணும். ஸோ W3 - W1 / W1 × 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கிடச்சிரும். ஸோ நம்ம வாட்டர் அப்சார்ப்ஷன் 24 hours வரைக்கும் போ வெயிட் பண்ணணும் அவசியம் 5 hoursலையும் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ளோரசன்ஸ். ஸோ எதாவது சால்ட்டு வந்து பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டிடுறேன். லெஃப்ளோரசன்ஸுங்கிறது சால்ட் இப்படி தான் பிரிக்கில் பதிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறோன்னா நீங்கள் பிரிக் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாத்தில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்ஷில் 150 mm டையா இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். வாட்டர் டிஷ் எடுத்துக்கலாம். டெப்த்து வந்து 30 mm இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னா வாட்டர் ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு ஸ்பெசிமெண்ட்டை நீங்கள் வச்சிடணும் தண்ணியில். ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகக்கூடாது. ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் சொன்ன ஹாஃப் பிரிக்குள்ளே, ஹாஃப் பிரிக்லேருந்து ஹாஃப் பிரிக்குள்ளே இருக்கிற சைஸில் நீங்கள் தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி டிஷ்ஷில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸோ பிரிக்கை வந்து நீங்கள் வச்சுட்டு அதோட வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 24 hours கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்ளோசன்ஸ் தெரியும். ஒரு சில டைம் சால்ட் டெபாசிஷனே இல்லைன்னா நெல்னு வரும். சில இடத்துல ஸ்லைட் டெபாசிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லைட்டாக தெரியும். 10% அந்த பிரிக்கில் இருக்க இது ஏரியா போகிறது நீங்கள் எவ்வளோ தூரம் இம்மர்ஸ் பண்ணிங்களோ அது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்குன்னா 50%க்குள்ளே நீங்கள் வச்ச ஏரியாவில் 50%க்குள்ளே இருக்குது அப்படின்னா மாடரேட். ஹெவியாக இருந்தால் 50% வரைக்கும் வந்துருச்சுன்னா அதிகம் அது வந்து அது அதிகமாக இருக்குன்னு ஹெவின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே சால்ட்டாக இருந்துச்சுன்னா அது சீரியஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸ்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலமையில் இருக்க பிரிக்ஸ். ஸோ வாட்டர் எப்படி சார் இந்த இது சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுறாங்கன்னா நம்ம க்யூரிங் பண்ணுவோம். க்யூரிங் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் வரும். அது உள்ள சால்ட் கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் கெமிக்கல்ஸ் வெளியேறும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த சைடில் வைக்கிறீங்களோ அந்த வாட்டர் இம்பர்ஷனில் உங்களுக்கு இது தெரியும். ஸோ அடுத்தது க்ரஷிங் ஸ்ட்ரென்த். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு ஆஸ் பர் IS கோடல் ப்ரொவிஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 N இருந்தால் போதும் பிரிக்குக்கு. இதுதான் ஸ்டாண்டர்ட். பட் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் சில டைம் நான் இங்கே கோயம்புத்தூர் ரீஜன் இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறனால கோயம்புத்தூர் ரீஜனில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து வந்து 3.5 - 12.5 வரைக்குமே எங்களுக்கு பிரிக்ஸில் உடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேரியுங்க. அது ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கே இவ்வளோ வேரியேஷனில் கிடைக்கிது. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக்ஸே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்துன்னா ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும். பட் சிலது ஷேப் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. சிலது வந்து ஷேப்லேருந்து எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அது டைம் சேம் டைம் காஸ்ட் ஆஃப் த பிரிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்
இந்த விஷயத்தினால நம்ம அந்த பிரேக்குடைய பிரிக்குடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஷேப் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்டி எல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று நம்ம கோடலில் நம்ம நிறைய தரையும் படிக்கும்போதே நம்ம சொல்லியிருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரேக் வந்து 19 mm by 9 mm. ஸோ இந்த பிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 19 cm by 9 cm by 9 cm, இந்த பிரிக் சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் பிரிக் இது பண்ணிங்கன்னா இந்த சைஸில் சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. ஸோ பிரிக் சைஸ் மாறும். நமக்கு என்ன மார்க்கெட்டில் கிடைக்குதோ அந்த பிரிக்கை எடுத்து தான் நம்ம பிரிக் கால்குலேஷன்லாம் போடணும். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்க்கு, இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இன்னொரு டைம் கேட்கலாம், இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் ஆமான்னு இன்டர்வியூவில் சொல்லிடாதீங்க. இன்டர்வியூவில் வந்து தெளிவாக சொல்லுங்கள் சார், இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ், பிரிக்கோட சைஸ் வந்து வேரி ஆகும். சில இடத்துல வந்து 19ங்கிறது 20 இருக்கும், 21 கூட இருக்கும். ஸோ மீ வேரி ஆகும். ஒரே மாதிரி இருக்குது, ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸும் இருக்குது, இது போக மிஷின் மோல்டட் பிரிக்ஸ் இருக்குது. மிஷின்லேயும் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவோம். ஒரே மாதிரி ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் கிடையாது. இப்போ ஒயர் கட் பிரிக்ஸ் எல்லாமே வருது, அந்த ஒயர் கட் பிரிக்ஸ் எல்லாமே ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் கிடையாது, அந்த மிஷினரி. ஸோ அந்த மிஷினரிஸ் எல்லாமே ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு சாம்பருமே பிரிக் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இதுதான் இது. ஸோ பிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி க்யூப் டெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பிரிக் இது பண்ணுவோம். ஸோ கம்ப்ரஷன் ஸ்டிச்சிங் மிஷினில் பிரிக் எடுத்துகிட்டு போய் ரெண்டு மேலே ரெண்டு ப்ளைவுட் ஷீட் வச்சுருவாங்க. வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா லோடு அப்ளை பண்ணுவோம். அந்த உள்ள ஃப்ராக் இருக்கும், பட் இப்போ வந்து ஏர் கட் பிரிக்ஸில் ஃப்ராக் இருக்காது. இந்த ஃப்ராக் நத்திங் பட் அவங்களுடைய பிராண்டிங், ரெண்டு விஷயத்துக்கு தான் அந்த ஃப்ராக் பிரிக்கில் கொடுப்பாங்க. ஒன்று வந்து அவங்களோட பிராண்ட் இது பண்ணுறதுக்கும், இன்னொன்று பாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். இப்போ வர்ற பிரிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் இருக்காது. ஃப்ராக் வந்து ஹெடர் செக்ஷனில் இருக்கும், ஸ்ட்ரெச்சர் செக்ஷனில் இருக்காது. ஸ்ட்ரெச்சர் செக்ஷன்னா லாங்கர் சைடில் இருக்கும், ஹெடர்னா ஷார்ட்டர் சைடில் தான் அவங்க அவங்களுடைய லோகோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரெச்சர் சைடில் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும், நமக்கு வந்து மோட்டரில் அது வந்து ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. சில இடத்துல ஹேண்ட் மோல்டர் பிரிக்ஸ் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து அந்த ஹெட் ஸ்ட்ரெச்சர் செக்ஷனில் வந்து பிரிக்ஸ் வந்துச்சுன்னா அந்த வாய்ட் அந்த இருக்க ஸ்பேஸை வந்து சிமெண்ட் மோட்டரால் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிக்ஸை வந்து நீங்கள் ரெண்டு பேலட் மூலிமா வச்சுட்டு லோடு அப்ளை பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணுற பிரேக் ஆனதுக்கப்புறம் அது லோடை நோட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லோட் ஃபெயிலியர் டிவைட் பை பேஸ் ஏரியா. அந்த பேஸ் ஏரியா வந்து ஸ்டோன் டு ஸ்டோன் மாறும். ஒரே பிராண்ட் ஒரே மாதிரி பிரிக்கோட சைஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் லென்த் பிரெத் கரெக்டாக மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிடும். இது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிக். ஸோ மினிமம் 3.5 newton இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா எதுக்குமே அது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிரிக்கை 3.5 மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி தான் பிரிக் இது பண்ணுவாங்க கம்ப்ரஸிவ் ஸ்டிச்சிங் மிஷினில் வச்சு. ஹார்ட்னஸ், ஸோ ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நெயில் இம்ப்ரெஷன், நெயிலை வச்சு கீறினாலோ இல்லை நீங்கள் கீச்செயின் வச்சுருக்கீங்க, கீச்செயின் வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் நெயில் வச்சு கீழே இது இழுத்தீங்கனாலோ உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வரும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் வரதை பொறுத்து தான் உங்களுக்கு இதெல்லாம். சில பிரிக்ஸில் வராது, நீங்கள் என்ன இழுத்த பண்ண வராது, சில பிரிக்ஸில் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரிக்கோடைய எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் லெஃப்ட் இல்லை அப்படின்னா கன்சிடர் டு பி ஏ சஃபிஷியன்ட் ஹார்ட்னஸ். ஸோ உங்களுக்கு ஸ்க்ராச் ஆச்சு அப்படின்னா பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ராச் ஆகுது அப்படின்னா அந்தளவுக்கு ஹார்ட்னஸ் இல்லைன்னு அர்த்தம். இதுவே வந்து ஸ்க்ராச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பிரிக்கை அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் டெஸ்ட் இது பண்ணுவோம். அடுத்து ஷேப் அண்ட் சைஸ். ஸோ ஆல்ரெடி நான் ஷேப் சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் சைஸ் 19 cm by 9 cm by 9 cm. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ், பட் மார்க்கெட்டில் என்ன அவைலபிளோ இதுதான் பார்க்கணும். இந்த சைஸில் நிறைய இடத்துல கிடைக்காது, மேக்ஸிமம் கிடைக்காது, ஒரு சில இடத்துல கிடைக்கலாம், பட் மேஜர் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ பிரிக்கை வந்து சைட்டுக்கு வந்தோன்னா மெஷர்மெண்ட் எடுக்கணும் என்ன சைஸில் இருக்குங்கிறத. ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கை வந்து ரெண்டு பிரிக் எடுத்து ரேண்டமாக எடுத்து ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிங்கிங் சவுண்ட் வரணும். இன்னொன்று 1 meter டெப்த் பிரிக்கை வந்து நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா 1 meter டெப்த் வந்து பிரிக் உடையக்கூடாது, அப்படி உடஞ்சிச்சுன்னா பிரிக் குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பிரிக் எடுத்து ரேண்டமாக ரெண்டு பிரிக் எடுத்து ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா ரிங்கிங் பெல் சவுண்டு கேட்கணும்,
அதே மாதிரி 1 மீட்டர் ஹைட்லேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணினா, 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் நியர்லி 3 மோர் தென் 3 ஃபீட் த ஹைட்லேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணினா பிரிக் உடையக்கூடாது. இது போக பிரிக்கோட ஷேப்லாம் எடுத்திங்கன்னா எஜஸ் எப்பவுமே பிரிக்கோட எஜஸ்லாம் உடையக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் லைனாக ஒரு 10 to 15 பிரிக்ஸ் லைனாக நீங்கள் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா லைனாக நீங்கள் நிற்க பிரிக்கை லே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், எங்கே அலைன்மெண்ட் இதாகக்கூடாது பிரிக்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே ஃபீல்ட் டெஸ்ட் பிரிக்கோட இது. ஸோ கலர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கோட கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், கலர் சில இடத்துல வந்து ரெட்டிஷாக இருக்கும், சில இடத்துல வந்து எல்லோ ஸ்பேச்சஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரிக்ஸ் வந்து அவைலபிள். ஸோ யூனிஃபார்ம் கலரில் இருக்கணும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேர்னிங் ப்ராப்பராக பேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கலர் சில இடத்துல ரெட்டாக இருக்கும், சில இடத்துல எல்லோஷாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரிக் உடச்சி பார்த்தீங்கன்னா பிரிக்குக்குள்ளே எதுவுமே அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடாது, ஹோமோஜினியஸாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் லம்ஸ்னால் ஏதாச்சும் உள்ள கட்டியோ மண் கட்டியோ உள்ள செடியோ ஏதாச்சும் வேஸ்ட் பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் பார்ஸ் அண்ட் டை பார்ஸ். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நாளைக்கு டிசைன் இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் எங்கே போனீங்கன்னா டபுள்ஸ்னால் என்ன டை பார்ஸ்னால் என்னென்னு கண்டிப்பாக தெரியும். இதுவே இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சைட் ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ராடு தான் சார் விட்டுருக்காங்க, இதில் எது எதுக்கு சார் டபுள்ஸுங்கிறோம் எதுக்கு டைக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிங்க. பட் அந்த டபுள்ஸ் எந்த பக்கம் டைரெக்ஷனில் விட்றோங்கிறது தான் மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் தெரியும் மெயினாக நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இது பண்ணலாம். ஸோ டபுள் பார்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் ஆஃப் காங்கிரீட் பேமெண்ட் அண்ட் தே டேக் பார்ட் இன்னும் பார்ஷியல் வெஹிக்கிள் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஸ்லாப் டு அட்ஜசன் ஸ்லாப். ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டபுள் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்டில் இருக்கும். டை பார்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர் டிஃபார்ம்டு பார்ஸ் ஆர் கனெக்டர்ஸ் யூஸ் ஃபார் ஹோல்ட் ஃபாஸ்டனிங் ஆஃப் ரிஜிட் ஸ்லாப்ஸ் இன் காண்டாக்ட் டு மெயின்டைன் அக்ரிகேட் இன்டர்லாக். டை பார்ஸ் ஆர் நாட் லோட் ட்ரான்ஸ்ஃபரிங் டிவைஸ். டபுள் பார் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், டை பார் வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இது வந்து லாங்கிட்யூடினல் ஜாயின்ட்ஸில் இருக்கும். ஸோ டபுள் பார்ஸ் லாங்கிட்யூடினல் டைரெக்ஷன், சாரி இது ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் பார் சொல்லியிருக்கோம் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன். ஸோ டபுள் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்ட் அக்ராஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் அட் த மிட் டெப்த் ஆஃப் த ஸ்லாப். இங்கே வந்து லாங் டியூஜினல் இதுவும் ரெண்டுமே மிட் டெப்த் ஆஃப் த ஸ்லாப் தான், பட் இது ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட், இங்கே லாங்கிட்யூஜினல் ஜாயிண்ட். லோட் இங்கே இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இது லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ப்ரிவென்ட்ஸ் லைன் ஃப்ரம் செப்பரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியல் டிஃப்ளேஷன் இது ஆகும். காமன்லி மேட் ஆன் ரவுண்ட் ஸ்மூத் எஃபாக்சி கோட்டிங் ஸ்டீல் பார்ஸ் மேட் ஆஃப் டிஃபார்ம்டு எஃபாக்சி கோட்டட் ஸ்டீல் ரெடியூஸ் ஜாயிண்ட் ஃபால்ட்ஸ் அண்ட் கார்னர் கிராக்ஸ். டபுள்ஸ் பார் யூஸ் பண்ணுறது கார்னர் பார்ஸ் ஃபால்ட்டுக்கும் ஜாயின்ட் ஃபால்ட்டிங் வரக்கூடாது, கார்னர் கிராக்கிங் வரக்கூடாது, இது ரெடியூஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் கிராக்கிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ உங்கள் டை பார்ஸ் இங்கே இருக்கும், டபுள் பார்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஒரே இதில் காட்டணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். இது லாங்கிட்யூடினல் ஜாயிண்ட், இது ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட். ஸோ உங்களுக்கு அந்த இது புரியும். இன்னொரு ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்லாபாக அது பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து லோடு மூவ்மெண்ட் ஆகும்போது இது ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணுறதுக்காக தான் இந்த லாங்கிட்யூடினல் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் பாரில். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அண்ட் டை பார் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் ஜாயிண்ட் ஆல்தோ தே இன்க்ரீஸ் த இனிஷியல் காஸ்ட் பட் ரிடியூசஸ் த லைஃப் சைக்கிள் காஸ்ட். இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா பொள்ளாச்சி ஹைவே இருக்கும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே இங்கே நீங்கள் போய் இதை அப்சர்வ் பண்ணலாம் டபுள் பார் டை பார்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் சிமெண்ட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா சிமெண்ட் இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இன்டர்வியூலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை என்ன ப்ராசஸ் இது எல்லாமே கேட்பாங்க, இதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி படித்தது தான், அப்புறம் மறுபடியும் நான் இதே படிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், பட் எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில டைம்ஸ் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெஷர்மெண்ட் ப்ராசஸோட ஃப்ளோ சார்ட் போட்டு காட்டுன்னு சொல்லி கேட்பாங்க.
சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயராக இருக்கும்போது சரி, இன்டர்வியூ என்ன கேட்குறாலும் அதை செஞ்சு காட்டணும். ஸோ அப்போ நமக்கு தரவாக தெரியணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன், நான் எழுதியிருந்தேன், நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வெட் ப்ராசஸ். ஸோ வெட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ப்ராசஸ் ரெண்டுமே உங்களுக்கு கம்பேரிசனில் போட்டிருக்கோம். கால்கேரியஸ் ஆல்கேரியஸ் மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியல் எடுத்துருப்போம் ரா மெட்டீரியல் மெயின் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ லைம் ஸ்டோன் ஆர்சாக் இல்லைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேரியஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளே ஆர்ஸ்லேட் இது எடுத்துருப்போம். இதில் வந்து டூ ப்ராசஸ் வந்து வெட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா மெட்டீரியலை எடுத்துக்கிறோம், அதை க்ரஷரில் போட்டு கிரைண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாஷ் மில்லுக்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ப்ளஸ் 35% to 50% ஆஃப் வாட்டர் போட்டு சிமெண்ட் ஸ்லரி உங்களுக்கு ஸ்லரி ஃபார்ம் ஆயிரும் இந்த ஸ்டோரேஜில். அதுக்கப்புறம் சிலோஸில் இது பண்ணுறோம், அங்கேருந்து கிளிங்கர்ஸ் அனுப்புகிறோம், கால்சினேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புவோம். அங்கே கால்சினேஷன் ப்ராசஸில் போய் கிளிங்கர்ஸாக ஃபார்ம் ஆகும், கிளீனில் ராட்ரி கிளீன் சொல்லுவோம். ராட்ரி கிளீன் வந்து ரொம்ப ஹெவியாக பேர்ன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணி கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடிஷ்னல் ஜிப்சம் ஆட் பண்ணுவாங்க கிரைண்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் பால் மில்லுக்கு போயிட்டு உங்களுக்கு பால்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிமெண்ட்டை பேக்கை வந்து பேக்ஸாக உங்களுக்கு 50 kg பேக்ஸாக ஈக்குவலாக பிரிப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வெட் ப்ராசஸில் வாட்டர் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரை மெட்டீரியல் ரா மெட்டீரியல் எடுத்திருப்போம், க்ரஷர் கிரிங்கர்ஸ் அதே தான். இங்கே வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியலுக்கு இது பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்லைட் பர்சன்டேஜ் 10-15% வாட்டர் இது பண்ணிக்கும், அப்புறம் ஃப்ளேக் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கில் ரோட்டரி கிளீனுக்குள்ள ஓடுறோம், கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஜிப்சம் ஆட் பண்ணுறோம், பால் மில்க்கில் போய் இதெல்லாம் இதாகுது, அதுக்கப்புறம் ஃபைனலாக சிமெண்ட்டை வந்து பேக் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஒன் திங், அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சம்டைம் நீங்கள் உங்களுக்கு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட வரலாம் உங்களுக்கு கேம்பஸ் ட்ரைவுக்கு. ஸோ அப்படி வரும்போது சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கேம்பஸ் ட்ரைவ் வரும்போது இந்த சிமெண்ட் கம்பெனி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கம்பெனி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா காங்கிரீட் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா சிமெண்ட் மேஜர் பார்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளோ சார்ட் இது கண்டிப்பாக நான் வச்சுருக்கணும், இதில்தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கம்பெனி என்னங்கிறது உங்களுக்கு கேம்பஸ் ட்ரைவுக்கு வராங்கன்னா என்ன கம்பெனி அவங்களுடைய என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏரியா இதை நம்ம தயார் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய வரும். ஸோ வெட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் ஆர் வெட் கிரவுண்டட் பை ஆடிங் வாட்டர் டு ஃபார்ம் ஸ்லரி அண்ட் தென் ட்ரைட். ட்ரை ப்ராசஸ் மினரல்ஸ் ஆர் ட்ரைட் கிரவுண்ட் டு ஃபார்ம் பவுடர் லைக் சப்ஸ்டன்ஸ். போத் த ப்ராசஸ் ஆர் தென் இன் யூஸ் அண்ட் ஹாவ் தேர் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ வெட் ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ட்ரை ப்ராசஸ். ஸோ குவாரி பண்ணுறாங்க, குவாரியிலேருந்து அந்த ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, அங்கேருந்து நம்ம ஃபீடருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபீடர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணும், ஸோ ஃபீடர் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸை இது பண்ணி உங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஃபுல்லாக க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஸ்டோன்ஸாக ஃபுல்லாக வரும் உங்களுக்கு பெரிய பெரிய மெட்டீரியல் இருக்கும், அதை உடச்சி ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரா மெட்டீரியல் க்ரஷரில் போட்டு இது பண்ணி க்ரஷர் பண்ணுறதை கிரைண்டிங் பண்ணி அப்புறம் வாஷ் மில்க்கு வரும். ஸோ இந்த சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராமும் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கே மட்டும் வராது, உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. அட் த சேம் டைம் நாளைக்கு சார் நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன்னா அங்கேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். எவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராட்ரி க்ரீனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சரில் பேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ கிரைண்டரில் க்ரஷரில் என்ன பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் வெட் ப்ராசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ட்ரை ப்ராசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெட் ப்ராசஸ்க்கும் ட்ரை ப்ராசஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல் ட்ரை ஸ்டேட் இஸ் பிளெண்டர். இங்கே வந்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, இங்கே ட்ரை மெட்டீரியல் எக்ஸிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிளீன் ஃபீல்டில் இது பண்ணுறாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எக்ஸைட்டிங் த மில்லர் ஆர் கால் ஸ்லரியா. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரா மெட்டீரியல் வந்து அது வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்லரியாக கிடைக்கும். இங்கே ஃபியூல் கம்போஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 kg ஆஃப் கோல்ட் பர் டன் ஆஃப் சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 350 தேவைப்படுது. ஸோ வெட் ப்ராசஸ்க்கு வந்து அதிகமாக ஃபியூல் கம்போஷன் நமக்கு தேவை, ட்ரை ப்ராசஸ்க்கு கம்மியாக தேவைப்படும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இல்லை கம்மியாக இருக்கும், இங்கே அதிகம்.
அந்த கேபிட்டல் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும், ஆனால் அங்கே கேபிட்டல் காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ், இதை கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம மற்ற ரெகுலர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்கும். சைஸ் ஆஃப் த கிளீன் நீட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஸ்மாலர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி டு கண்ட்ரோல் த மிக்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல், ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஓப்டெயின் அ பெட்டர் ஹோமோஜினியஸ் மெட்டீரியல். இங்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு, பட் இங்கே ஹோமோஜினியஸ் ஸ்டேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வெட் ப்ராசஸில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜரான இது, டிஃப்ரென்ஸும் கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். இன்னொன்று சொல்லணும், கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 12:30 இல்லை 1:00 வரைக்கும் போகும். ஸோ ஃபீட்பேக் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 12:30 கிளாஸ் முடியும் போது எண்ட் ஆஃப் த செஷன் நானே போடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் எதுக்குன்னா பைண்டிங் மெட்டீரியலே யூஸ் பண்ணுறோம், பாண்டேஜ் பிட்வீன் அக்ரிகேட் அண்ட் ரீன்ஃபோர்ஸ் மெட்டீரியலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயின் காம்பனன்ட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா கால்சியம், சிலிக்கான், அலுமினியம் அயன் அண்ட் அதர் இன்க்ரீடியன்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா காமன் மெட்டீரியல்ஸ் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் வந்து எடுத்திங்கன்னா லைம் ஸ்டோன், ஷெல்லு, சாக் ஆர் மால் கம்பைன் வித் ஷேல் கிளே, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாஸ்பர்னஸ் ஸ்லாக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஹார்ட்னிங் சிமெண்ட், இதை வந்து பார்த்திங்கன்னா வென் ஃபார்ம் ஒர்க் இஸ் ரிமூவ்ட் ஏர்லியர் டு ரெடி ஃபார் ரீயூஸ். ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எங்கே யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவை அப்படின்னா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக செட் ஆயிரும், ஹை ஏர்லிய ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆயிரும். அதனால் நம்ம ஈஸியாக நம்ம டீஷட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் ஒர்க்கு நம்ம டக்கு டக்குன்னு கீழே இருக்க ஃபார்ம் ஒர்க் டீஷட்டரிங் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். வென் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் த ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வாண்டட் எமர்ஜென்சி ரிப்பேர் ஒர்க்ஸ் இன் கோல்ட் ரீஜன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃபாஸ்ட் டேமேஜ், இதை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன் கோல்ட் ரீஜனில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசலோனா போர்ட்லேண்ட் சிமெண்ட் பிபிசின்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லோ காஸ்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் வாட்டர் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாட்டர் ரீஜனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிபிசின்னு சொல்கிறோம். இந்த பிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி பிபிசின்னு ரெண்டு இருக்குது, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் பசலான போர்ட்லேண்ட் சிமெண்ட். இதில் வந்து ஃப்ளை ஆஷ் அதிகமாக இருக்கும் கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஹை ஏர்லிய ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகுது, ஸ்லோவாக தான் அட்டைன் ஆகும், பட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும் இனிஷியலாக. பட் இதுவே வந்து நீங்கள் ஓபிசி எடுத்திங்கன்னா அதில் இதை கம்பேர் பண்ணும்போது அதில் ஹையாக இருக்கும், பட் அதை வந்து ஹை ஏர்லிய ஸ்ட்ரென்த் ஈஸியாக அட்டைன் ஆகும் பிபிசி ஓபிசியில். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் வந்து சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ் ஃபார் மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், மெயினாக வந்து மரைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை சல்ஃபேட் கண்டென்ட் க்ரௌண்டில் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சீவேஜ் பைப். ஸோ இந்த சிமெண்ட் வந்து சீவேஜ் பைப் மேனுஃபேக்சரிங்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ், ஸோ சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸ்னா ஹை சல்ஃபேட் கண்டென்ட் கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல சீஷோர்லலாம் இது பண்ணோம்னா சீஷோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மரைன் ஸ்ட்ரக்சருக்கு இது யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நம்ம பார்த்த பாஸ் ஃபனஸ் லேக் சிமெண்ட்டும் அதே தான், இதுவும் அதே தான். ஸோ ரெண்டு இது இருக்குது. அதுக்கப்புறம் லோ ஹீட் சிமெண்ட், இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாட்டர் ரீஜனுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் சிமெண்ட் நம்ம காங்கிரீட் போடும்போது நமக்கு நிறைய ஹீட் வந்து எமிட் பண்ணும் காங்கிரீட்லேருந்து, நிறைய நீங்கள் ஹீட் ஏதாச்சுன்னா வாட்டர் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து லாஜிக்காக நம்ம சென்னை எடுத்துக்குவோம் ஹாட் ரீஜன் தான். இப்போ நீங்கள் அங்கே வந்து காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா மார்னிங் 6:00 ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், 12:00 ஹையாக இருக்கும். அதுவே கம்பேர் பண்ணினா மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும், திருச்சியில் ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் நீங்கள் போர் பண்ணும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து மாறும். ஸோ அதனால்
மோஸ்ட்லி காங்கிரீட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரெண்டு ரீசன். ஒன்று வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகம், அட் த சேம் டைம் நமக்கு அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்ம டிராஃபிக் இது இருக்கிறனால காங்கிரீட்டிங் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டிங் எல்லாமே 8 o'clock மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ 8 o'clock மேலே இருக்கும்போது நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் காங்கிரீட் போடுறீங்க அங்கேருந்து ஆர்எம்சிலேருந்து வருது, நீங்கள் காங்கிரீட் போட போட ஹீட் என்ன ஆகுனா உங்களுக்கு ரூஃப் ஸ்லாபோட ஷட்டரிங் அடித்தது எல்லாமே அது ஹீட் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கும். நீங்கள் காங்கிரீட் போட என்ன ஆகும், தண்ணி இருக்கிறதுலாம் எவாப்ரேட் ஆகி போயிடும், தண்ணி காங்கிரீட்டுக்குண்டான தண்ணி இருக்காது. ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு அதோட காங்கிரீட்டோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆகாதனால நமக்கு டிசையர் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு ஸ்லாபில் கிராக் வரலாம், நாளைக்கு ஃப்யூச்சரில் கொலாப்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டர் ரீஜன் ஹாட்டர் ரீஜன் எல்லாமே இந்த லோ ஹீட் சிமெண்ட் யூஸ் பண்ணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான், இப்போ வந்து டெசர்ட் மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப ஓவர் இது பண்ணும்போது, இன்னொன்று மாஸ் காங்கிரீட்டிங் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படுற கிராவிட்டி டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஆனால் பெரிய திக்னஸ் அங்கே காங்கிரீட்டிங் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது அங்கேயே அதுலேருந்தே ஹீட் அதிகமாக எவாலுவேட் ஆகும், அட் த சேம் டைம் நம்முடைய ஹார்ட் சன் மூலிமாவும் எவாலுவேட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ஹைட்ரேஷன் இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு லோ ஹீட் ஆகும், வாட்டர் கண்டென்ட் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லோ ஹீட் சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது. ஏன் இதை சொல்லணும், இரிகேஷன் ப்ராஜெக்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க இரிகேஷன் ப்ராஜெக்டில் பண்ணுறவங்கலாம். ஸோ எந்த கம்பெனி நீங்கள் பிளேஸ்ட் ஆவீங்க யாருக்கும் தெரியும், நமக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் பிளேஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அங்கே கேட்பாங்க. ஒயிட் சிமெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் மார்பிள் ஜாயினிங் செராமிக் டைல்ஸுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இப்போ அது போக வந்து பார்த்திங்கன்னா சானிட்ரி வேர்ஸுக்கு இது பண்ணும்போது ஜாயின்ஸ்க்கு இது இப்போ யூஸ் பண்ணுவோம். ஆர்கிடெக்சர் ஒர்க்குக்கு இது யூஸ் பண்ணுறோம். அது போக மொசைக் மேனுஃபேக்சரிங் மொசைக் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி கிரவுட் அப்படின்னு சொல்லுவோம், கிரவுட்டிங் ஆங்கர் போல்ட்டிங் அண்ட் மிஷின் ஃபவுண்டேஷன். அது போக சீலிங் ஆஃப் வாட்டர் டைட் ஏர் டைட் ஜாயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் நத்திங் பட் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் ஓவராக ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கிராக் ஆகும்னு சொல்லி. ஸோ சிமெண்ட் வந்து கிராக் ஆச்சு அப்படின்னா இன்டர்னல் கிராக்ஸ் மைல்டாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு ரூஃபில் வந்து தண்ணி நிற்கும்போது தண்ணி உள்ளே வந்து ரூம்குள்ளே வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஆல்ரெடி இதாகும். இன்னொரு நாள் நான் வந்து என்னுடைய சைட் இமேஜஸ் காட்டுறேன் இன்னொரு ப்ரெசன்டேஷனில். ஸோ உங்களுக்கு அந்த நிறைய கிராக்ஸ் வந்துடும். ஸோ கிராக்ஸ் வந்துருச்சுன்னா வாட்டர் சீப்பேஜ் ஆகும். ஸோ வாட்டர் சீப்பேஜ் ஆச்சுன்னா ரூஃபோட ஸ்ட்ரக்சர் லைஃபோட ரெடியூஸ் ஆயிரும். ஸோ லைஃப் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே வந்து கிரவுட்டிங் பண்ணி அதை வந்து இது பண்ணி மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வாட்டரை வந்து உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் இப்போ பில்டிங்ஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலே இது மேண்டட்ரி ஆகிப்போச்சு. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கிறது பிஓக்கிலேயே வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸ்பென்சிவ் சிமெண்ட் இஸ் நத்திங் பட் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் தான். ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, லோ ஹீட் சிமெண்ட் வந்து காஸ்ட்லியாக என்னென்னு கேட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக இது வந்து காஸ்ட்லி தான். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் சில சிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதுக்கெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் டேமு. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்து ஹையர் காஸ்ட் தான் ஆகும். ஏன்னா டேம் வந்து ஒரே 1 or 2 days கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போகிறதுல, அது வந்து குறைஞ்சது 5 to 6 years ஆகலாம் இல்லை 10 years கூட ஆகலாம் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் சிமெண்ட் அதெல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி தான் வச்சுருப்போம். அது காஸ்ட் ஓவர் ரன் காஸ்ட் ஓவர் ரன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டோட அதிகமாக போகும். ஏன்னா நம்ம வந்து நாலு நாள் மெட்டீரியல் ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்டுக்கு தேவையோ அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக அங்கே தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு எந்த சிமெண்ட்டு போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் இது ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் பிபிசி இதை தான் மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேசனரி சிமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மோட்டர் ஃபார் பிரிக் ஒர்க்குன்னு சொல்லிடுவோம், ஜாயிண்டிங் ஆஃப் பிரிக் ஒர்க் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ரபிள் மேசன்ட்ரி.
இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் டெக்ஸஸ்ன்னு போட்டுரும். இது வந்து அமெரிக்காவில் மெயினாக யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஓபிசி இல்லை பிபிசி தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று, கேரளாவுக்கு வந்து நமக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து கேரளாவில் வந்து சேன் எடுக்க முடியாது அவங்க ரிவர் பெட்டில் இருந்து. ஸோ வெளியிருந்தால் போயாகணும். மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர் இங்கே இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு சேன் போகும் தமிழ்நாட்டிலருந்தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிப்பாளையத்துக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் சிமெண்ட் மோட்டர் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாண்டையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு பிராண்டு போட்டு அவங்க வந்து கேரளாவுக்கு பேக்கில் சிமெண்ட் பேக்கில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அந்த சிமெண்ட் பேக்கில் சிமெண்ட் சாண்ட் இருக்கும் டேரெக்டாக இது பண்ணி வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காங்கிரீட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து நம்ம வைட் ரேஞ்ச் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாத்துக்குமே நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்டி பேக்டீரியல் சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் பிளான்ட்டு ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி ஏரியாவில் ஸ்பெசிஃபிக். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஏரியா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். தென் ஹைட்ரோபிக் சிமெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேம் சைட்டில் யூஸ் பண்ணுவோம், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, ஏர்போர்ட் அண்ட் சீ போர்ட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஹவு டு ஐ கேல்குலேட் வால்யூம் ஆஃப் 50 kg சிமெண்ட் பேக். ஸோ வால்யூம் ஒரு 50 kg சிமெண்ட் பேக்கை வால்யூம் எப்படி இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் எஸ்டிமேஷன் காஸ்டிங்குள்ளே உள்ளே போகிறோம். சில பேர் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இப்போ வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். சைட்டில் போய் இன்டர்ன்ஷிப்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே லேர்ன் பண்ணியிருப்பீங்க சில பேர், சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 bag ஆஃப் சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 kg, அது ஸ்டாண்டர்ட், மாறவே மாறாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் 1440 kg பர் m³, இது மாறவே மாறாது. அப்புறம் 1 m³, நான் ஆல்ரெடி 1 m³க்கு சொல்லியிருக்கேன் போன கிளாஸ். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஃபீட்னு எடுத்திங்கன்னா 3.281 feet. ஓகேங்களா, 3.281 feet. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது மாறாது. இப்போ வந்து 1 square meter எடுத்துக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ சார் ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.281 into 3.281 போட்டிங்க அப்படின்னா 10.764 வரும். இதுவே எனக்கு கியூபாக கன்வெர்ட் பண்ணணுன்னா 1 cubic meter எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 3.281 into 3.281 into 3.281 போட்டிங்கன்னா உங்களுக்கு 35.319 வரும், 3198 வரும், 35.315 நம்ம எடுத்துக்கலாம் கியூபிக் ஃபீட் CFT. ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை கியூபிக் ஸ்கொயர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணலாம், கியூபிக்கும் நீங்கள் ஃபீட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒன்று தெரிஞ்சால் போதும். ஸோ அப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 m³ இஸ் ஈக்குவல் 35.315 cubic feet. 1 m³ இஸ் ஈக்குவல் டு 1000 liters, சாரி 10,000 liters. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக நான் வச்சுக்கோங்க, இது மாறாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வால்யூம் ஆஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, ஒரு சிமெண்ட் பேக்கில் எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேக்ஸ் ரிக்வயர்ட் இன் 1 m³ ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சிமெண்ட் இன் 1 m³ டிவைட் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட் இன் 1 bag. ஸோ ஒரு இது வந்து டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோடைய டென்சிட்டி நமக்கு தெரியணும்.
அந்த வேல்யூ வச்சு தான் நம்மளால எம் கியூப் கண்டுபிடிக்க முடியும். சிமெண்ட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா 1440 டிவைடட் பை பேகோடைய வெயிட், கேஜி போட்டிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28.80 பேக்ஸ் நமக்கு கிடச்சிரும். வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஒன் பேக் கண்டுபிடிக்கும், 1 டிவைடட் பை 1 எம்ஏ எத்தனை பேக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், 0.03472 எம்கியூப். இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது மாறாது. இதெல்லாம் தம் ரூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் இப்போ காமிச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஒன் பேக் எம்கியூப்பில் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கோட வெயிட் தெரியும் 50 கேஜி, அதுவே நமக்கு வால்யூமாக தெரியணும்னா 0.0347 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட் 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட் நான் வச்சுக்கோங்க வேல்யூ எம்கியூப். இது ஸ்டாண்டர்ட், இது மாறாது. ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிற கால்குலேஷன் தான் இப்போ பார்த்தோம். அடுத்தது கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறான்னா, 1 எம்கியூப் இஸ் ஈக்குவல் டு 35.315 தெரியும். ஸோ 35.315 டிவைடட் பை 28.80 போட்டிங்கன்னா கியூபிக் ஃபீட்டுக்கு வந்துடும். கியூபிக் ஃபீட்டில் வந்தீங்கன்னா 1.226. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 எம்கியூப்னால எம்கியூப்பில் போட்டிருக்கோம், 1 டிவைடட் பை 28.8 சிஎஃப்டிங்கிறனால 35 நாங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு காமிச்சோம். ஸோ அந்த வேல்யூ வச்சு இது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பர் ஆஃப் பேக்ஸ் போட்டு இது பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஸ்டாண்ட் இந்த கால்குலேஷன் நம்மளாட்டியும் பரவாயில்ல, வால்யூம் ஆஃப் ஒன் பேக் சிஎஃப்டிக்கு எவ்வளோ எம்கியூபிக்கு எவ்வளோ நான் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். அப்புறம் வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன் லிட்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 எம்கியூப் இஸ் ஈக்குவல் டு 10,000 லிட்டர்ஸ். அப்புறம் நமக்கு வால்யூம் ஆஃப் ஒன் பேக் தெரியும், இன்ட்டு 10,000 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எத்தனை லிட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு வால்யூம் எத்தனை பேக் வாட்டர் லிட்டர்ஸில் கணக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பிளாஸ்டரிங். ஸோ பிளாஸ்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம், அந்த பிரிக் வாலுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்ய பெய்ய பிரிக் வால் கரைய ஆரம்பிச்சிடும். பிரிக் அது நீங்கள் நல்லா பேர்ன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்ச்னாலையும் நமக்கு பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பிளாஸ்டரிங் அதுக்குடைய பிரிக்குக்கு ஒரு கவர் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் பிளாஸ்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை பிளாஸ்டரிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கவரிங் த டஃப் சர்ஃபேஸ் அண்ட் அன்ஈவன் சர்ஃபேஸ் வித் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கால் பிளாஸ்டர் ஆர் மாட்டர் டு அப்டெயின் ஈவன் ஸ்மூத் ரெகுலர் க்ளீன் அண்ட் டியூரபிள் சர்ஃபேஸ். இதுக்கு தான் பிளாஸ்டரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சாண்ட் இதை யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன சிமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணலாம், ஓபிசி யூஸ் பண்ணலாம், பிபிசி யூஸ் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டரிங் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்டர்னலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜிப்சம் பிளாஸ்டர் தனியாக வருது. ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் மூலிமா நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னா சிமெண்ட் பிளாஸ்டர் பண்ண தேவையில்லை, ரூஃபில் நீங்கள் வாலில் டைரெக்டாக நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணிடலாம். அந்த பிளாஸ்டரிங் பண்ணதில் என்ன அதுவே உங்களுக்கு பட்டி கூட பார்க்க தேவை, ஏன்னா பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து பட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்டர்னல் வால்ஸுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக பிளாஸ்டரிங் பண்ணிடலாம் அது மேலேயே. ஸோ பிளாஸ்டரிங் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் சர்ஃபேஸ் வரும், ப்ளம்புக்கு இருக்கும், நீங்கள் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும், கூலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டரிங் பண்ணதுக்கும் நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறோம் நார்மல் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் ஜிப்சம் நீங்கள் நார்மல் பிளாஸ்டரிங் பண்ணுறீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு சிமெண்ட் மாட்டர் வச்சு பிளாஸ்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 வீக்லேருந்து 10 டேஸ் க்யூரிங் டைம் க்யூரிங் பண்ணுவோம். அது க்யூரிங் ஆனதுக்கப்புறம் 2 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே பட்டி ப்ரைமர் அடிப்போம், பட்டி பார்ப்போம். ஸோ அந்த 10 டேஸ் நமக்கு இதிலே நாள் போயிடும், 2 வீக்ஸ் பக்கம் நமக்கு சாலிடாக போயிடும். ஆனால் இதுவே பிரிக் வால் முடிஞ்சு க்யூரிங் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணி 2 நாள் கழிச்சே நம்ம ப்ரைமர்லாம் அடிக்க வேண்டாம், பட்டியும் பார்க்கணும், டேரெக்டாக பெயிண்டிங் அடிச்சிடலாம். ஸோ இது அட்வான்டேஜ். நம்ம காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிப்சம் பிளாஸ்டர் நீங்கள் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா பெயிண்டிங்கெலாம் சேர்த்திங்கன்னா டோட்டலி 45 to 46 ருபீஸில் முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் வந்து
நார்மல் பிளாஸ்டிங் அடித்து அதுக்கப்புறம் ப்ரைமரில் அடித்து பட்டி பார்த்து அப்புறம் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 65 to 70 rupees ஆகும். ஸோ காஸ்ட் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காஸ்ட் சேவிங் அவங்க பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே அவங்க வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே கூலிங்காக தான் இருக்கும். வெயில் காலமாக இருக்கட்டும் மழைக்காலமாக இருக்கட்டும் உள்ளே இன்டர்னல் டெம்பரேச்சர் கூலிங்காக தான் இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜிப்சம் பிளாஸ்டர் இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. நீங்கள் அப்ராடுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அபுதாபி கத்தார் எல்லாம் போனீங்கன்னா யூஏஇ கண்ட்ரீஸ்லலாம். இங்கே இந்தியாவில் வந்து இப்போ நிறைய இடத்துல வராமிச்சு நார்த் இந்தியாவில் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிப்சம் பிளாஸ்டருங்கிறது இன்டர்னல் மட்டம் மட்டும்தான் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் வால் நம்ம சிமெண்ட் மட்டர் தான் வச்சு தான் பிளாஸ்டரிங் பண்ணி ஆகணும். ஸோ டூல்ஸ் யூஸ் ஃபார் பிளாஸ்டரிங் வந்து பிளாஸ்டரிங் ட்ரவல் ஸ்க்ராப்பர் அவை லார்ஜ் பக்கெட் ஆங்கிள் பிளெண்டர் மிக்சர். ஸோ எலக்ட்ரிக் மிக்சர் வச்சு இது பண்ணலாம். ஆங்கிள் பிளெண்டர்னு சொல்கிறோம். பக்கெட் ஸ்க்ராப்பர் அவை ட்ரவல். ஸோ எதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பிளாஸ்டரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் டியூரபிளாக இருக்கணும். எல்லா வெதர் கண்டிஷனும் விட்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் அதை வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்தாலும் சீப் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கணும். குட் சவுண்ட் இன்சுலேஷனாக இருக்கும். ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வரக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்கு தான் பிளாஸ்டிங் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டிங் என்ன மாதிரி டைப் ஆஃப் பிளாஸ்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லைம் பிளாஸ்டிங், சிமெண்ட் பிளாஸ்டிங், மட் பிளாஸ்டிங், ஸ்டக்கோ பிளாஸ்டரிங். ஸோ லைம் பிளாஸ்டரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா லைமை மெயினாக பைண்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறது லைம் பிளாஸ்டரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டட் லைம் சாண்ட் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுவோம். இது ஓல்டன் டேஸில் ஃபுல்லாக இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம சிமெண்ட் மாட்டர் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ லைம் வாட்டர் த மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் அதர் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டர் வந்து ஃபார் லைம் பிளாஸ்டர் இஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் சாண்ட் அண்ட் லைம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் டு இம்ப்ரூவ் த ஸ்ட்ரென்த் ஸ்மால் குவான்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் ஆடட். ஸோ இது வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஃபாரின்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வே ஆஃப் பிளாஸ்டரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியன் மெத்தடில் பண்ணுற பிளாஸ்டிங் வே ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் மாறும். எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும். நான் டேர்ம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறக்காக உங்களுக்கு அதை நான் காமிச்சேன். ஸோ சிமெண்ட் பிளாஸ்டர், வென் சிமெண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பைண்டிங் மெட்டீரியல் இட் இஸ் கால்ட் சிமெண்ட் பிளாஸ்டர். இதை வந்து டேம்ப் கண்டிஷனுக்கும் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ சிமெண்ட் பிளாஸ்டர் யூஸ்வலி அப்ளைட் இன் ஒன் கோட். திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 mm அண்ட் 15 mm ஆர் 20 mm டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சைட் கண்டிஷன் அந்த டைப் ஆஃப் பில்டிங். 6 mm திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டரிங் ஆர் 1:3 ஆர் 1:4 ரேஷியோ இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் பிளாஸ்டரிங் சிமெண்ட் பிளாஸ்டரிங் ஆஃப் ஆர்சிசி சர்ஃபேஸ். இன்னொன்று சைட்டில் பிஓக்கியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 10 to 12 mm திக்னஸ் தான் பிளாஸ்டரிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த திக்னஸில் பண்ண முடியாது. ஏன்னா வால் வந்து நமக்கு பிரிக் வால் எல்லாமே எதுவுமே வந்து வெர்டிகாலிட்டி கரெக்டாக வராது. ஸோ உங்களுக்கு வந்து வெர்டிகாலிட்டி கரெக்டாக வரணுன்னா ஒரு சில இடத்துல நமக்கு அந்த மாட்டரோட திக்னஸ் இன்னொன்று மூலை மட்டும் சொல்லுவோம் 90 degree வால்ஸ் டேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ வரும்போது ஃப்ளக்சுவேஷன் வந்து சில இடத்துல 40 mm கூட வரும். ஸோ 40 mm பிளாஸ்டரிங் வந்து ஃபஸ்ட்டு 20 mm கூட பிளாஸ்டரிங் அடிப்போம். அதுக்கப்புறம் 20 mm பிளாஸ்டரிங் அடிப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிளாஸ்டரிங் கரெக்டாக வரும். ஸோ சில இடத்துல அது மாறும். அது சைட் கண்டிஷன் பொறுத்து இதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த பிளாஸ்டிங் ரேஷியோலாம் டிசைட் பண்ணோம். அடுத்தது மட் பிளாஸ்டர். ஸோ மட் பிளாஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைம் இல்லைனா சிமெண்ட் பிளாஸ்டர்னு சொல்லுவோம். மட் பிளாஸ்டர் ஜென்ரலி அப்ளைட் இன் 2 coats. த ஃபஸ்ட் கோட் பீயிங் 18 mm திக்னஸ் வைல் த திக்னஸ் ஆஃப் த செகண்ட் கோட் இஸ் டெப்த் இஸ் 6 cm. இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மட் வந்து மேஜர் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் மட் பிளாஸ்டரிங் எல்லாமே. அதுக்கப்புறம் சிமெண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பட் நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி மட் பிளாஸ்டிங்னா என்ன, அதோடைய ஆரிஜின் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இது நம்ம மெயினாக பிளாஸ்டிங் பார்த்தோம். ஸ்டக்கோ பிளாஸ்டிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90s வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டக்கோ பிளாஸ்டிங் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ இது வந்து இந்த பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஆள் கம்மி. ஸோ ஸ்ட்ரக்சரில் ஸ்டக்கோ பிளாஸ்டிங் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருக்க ஒன் ஆஃப் த பேட்டர்ன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டக்கோ பிளாஸ்டிங்க்கு இப்போ காஸ்ட் ரொம்ப அதிகம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நியர்லி 150 rupees பக்கம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக மட்டும்தான் இது பண்ண முடியும். ஃபினிஷிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மூத் கேஸ்ட் இருக்கும், பெபிள் டேஷிங் இருக்கும், ரஃப் கேஸ், டெக்ஸ்டர் ஃபினிஷ், ஸ்க்ராப் ஃபினிஷ். ஸோ ஸ்மூத் ஃபினிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்
ஸ்மூத் ஃபினிஷிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. பெபிள் டேஷ்னால் பெபிள்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபினிஷ். ஸோ பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபினிஷ் கொடுக்குறதுக்காக. ரஃப் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரஃபான சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்து இது பண்ணலாம். இப்போ டெக்ஸ்டர் ஃபினிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் ஸ்க்ராப் ஃபினிஷ் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேயே இது அந்த ஃபினிஷெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டெக்ஸ்டர் பெயிண்ட்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அந்த ரஃப் ஸ்ட்ரக்சர் ரஸ்டிக் ஃபினிஷ் எல்லாமே நம்ம இந்த டெக்ஸ்டர் ஃபினிஷில் நம்ம கொடுத்துறோம். ஸோ பிளாஸ்டிங் வந்து நம்ம நார்மலாக இப்போது இருக்கிறத வந்து ஜென்ரலாக ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் மூலயமா தான் நமக்கு என்ன வேணுங்கிறமோ அந்த மாதிரி ஃபினிஷ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூம் சைஸ். ஸோ உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இப்போ நிறைய பேர் தேர்ட் இயரில் இருப்பீங்க, நெக்ஸ்ட் செமஸ்டர் காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் செமஸ்டர் போவீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ப்ராஜெக்ட் இருக்கும், நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். ஸோ சப்போஸ் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது. சில டான்ஸ் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் இருக்குது, அது இல்லாமல் வாஸ்து டைமென்ஷன்ஸ் இருக்குது, மணியடி சாஸ்திரம் சொல்லுவோம், அது போக வாஸ்து பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் இன்டர்லிங் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இது போக ஃப்ளோர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது ஒரு இஷ்யூ இருக்குது. கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை ஃப்ளோர் ஏரியா கட்டணும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரெண்டு கண்டிஷன் இருக்கும், ஒன்று லோக்கல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கார்பரேஷன் நார்ம்ஸ் படி உங்களுக்கு செட்பேக் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செட்பேக் மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃப்ளோர் ஹைட் டிட்டர்மினேட் ஆகும். இதை ரெண்டு டிட்டர்மினேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வாஸ்து டைமென்ஷனுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த பில்டிங்க்கு என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஏரியா லிமிட்டேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ளோர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு சப்போஸ் உங்களுக்கு 20 சென்ட் லேண்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்பேஸ், பேக் ஸ்பேஸ், சைட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் எவ்வளோ ஸ்பேசஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் படி உங்களுக்கு விடணுமோ அதை விட்டுட்டு மீதி இருக்க பிளாட் ஏரியாவில் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த பிளாட் ஏரியா வந்து நீங்கள் G+4 அந்த சப்போஸ் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 750 G+1 ஸ்ட்ரக்சராக கட்டலாம், இல்லை G+2 ஸ்ட்ரக்சர் 500 500 500 இப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரவுண்ட் +2. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் கார்பெட் ஏரியா அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூவில் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஹைட் ஆஃப் த பில்டிங் இங்கேயும் இந்த ஃப்ளோர் பேஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் டிட்டர்மினேட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் கார்பரேஷனில் பேஸ்ட் ஆன் த ரோடு வித், உங்கள் ரோடு வித் பொறுத்து பேஸ் பண்ணி தான் உங்களோட ஹைட் ஆஃப் த பில்டிங் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது ஒரு க்ரைட்டீரியா இது பண்ணுறோம். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கே பில்டிங்கை கட்டிகிட்டு போகலாம். நமக்கு இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் நான் வந்து 10 ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு டிசைன் பண்ண முடியாது. இது போக நேஷ்னல் பில்டிங் கோட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாமே எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸுங்கிறது இது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஏரியா இருக்குது, இப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த ரிக்குயர்ட் ஸ்பேஸ் நீங்கள் செட்பேக் மெஷர்மெண்ட்டில் கொடுத்து இந்த ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபுட்னால் G+2 ஸ்ட்ரக்சராக கட்டலாம், இல்லை அப்படின்னா அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டை G+3 ஸ்ட்ரக்சராகவும் கட்டலாம். ஸோ இது வந்து நீங்கள் தான் அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணி இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்பேஸ் டிசைன் பண்ணி உங்களுடைய ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 9.5 ஸ்கொயர் மீட்டர் ரெசிடென்ஷியலுக்கு. ஸ்டாண்டர்ட் லிவிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் சைஸ் 9 ஃபீட் பை 10 ஃபீட் இருக்கும், 10 பை 10 10 பை 11 இருக்குது, சில இடத்துல 27 பை 27லாம் வச்சுருக்காங்க. அந்த டைமென்ஷன் கடைசியாக காட்டுறேன். பெரிய பெரிய பங்களோலாம் போயிட்டால் பெரிய பெரிய ரூம் சைஸாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஒன் ரூம் மினிமம் வித் வந்து பார்த்திங்கன்னா 2.4 மீட்டர்ஸ் உங்களுக்கு வித் இருக்கணும், அட்லீஸ்ட் 8 ஃபீட்டாவது உங்களுக்கு ரூமோட வித் இருக்கணுங்கிறாங்க. 8 ஃபீட் பை 10 ஃபீட் அந்த மாதிரில 8 பை 8 அந்த மாதிரியாவது இருக்கணும் ரூம். வேர் தேர் ஆர் 2 ரூம்ஸ் ஒன் தீஸ் ஷெல் நாட் பி லெஸ் தென் 9.5 ஸ்கொயர் மீட்டர் அண்டு அதர் நாட் லெஸ் தென் 7.5 மீட்டர் வித் அ மினிமம் வித் ஆஃப் 2.1 மீட்டர்ஸ் கீழே இருக்கக்கூடாது, மீட்டர் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு கீழே போகக்கூடாது. இதெல்லாம் நாம்ஸ், சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த நாம்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஹைட்டு வந்து ரூமோட ஹைட் 2.75 மினிமம் இருக்கணும். ஸோ அதை தாண்டி கீழே நீங்கள் கொண்டு வரக்கூடாது ரூம் ஹைட். இதெல்லாமே இருக்குது. மெஷர் ஃப்ரம் ஃப்ளோர் லெவல். ஃப்ளோர் லெவலுங்கிறது ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல். ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல்னால் டைல் கடைசியாக நீங்கள் லே பண்ணுவீங்களா அந்த லெவல்லேருந்து, அதே மாதிரி சிமெண்ட் பிளாஸ்டர் நீங்கள் பண்ணுவீங்க சீலிங்கில், அந்த ரெண்டு ஹைட்டு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 2.75 மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏர் கண்டிஷன் ஹைட், இதெல்லாம் ஏர் கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா 2.4 மீட்டர்ஸ் கீழே வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணோம், அதில் டெட் லைன்ஸ் எல்லாம் வரும். அதனால் 8 ஃபீட் கீழே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளாஸ் இருக்கும் ரூமுக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இதெல்லாமே டிசைன் க்ரைட்டீரியா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நான் இஷ்டத்துக்கு நான் என் ஓனில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பண்ண முடியாது. இங்கே ரூம் சைஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் சைஸ் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்கோம், இங்கே ஃபீட்டில் கொடுத்துருக்கோம், அதோடய ஏரியாவும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6.71 × 8.53 பெரிய ரூம், இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 57 ஸ்கொயர் மீட்டர். இங்கே 22 பை 28 அதே மீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக வரும். ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 22 பை 28 வரும். மீடியம் சைஸ் எடுத்திங்கன்னா 4.88 × 6.1 இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16 பை 20. ஸ்மால் ரூம் எடுத்திங்கன்னா 3.66 × 5.59 இங்கே எடுத்திங்கன்னா 12 மீட்டர் பை 18. வெரி ஸ்மால்னு எடுத்திங்கன்னா 3.5 × 3.6 இங்கே எடுத்திங்கன்னா 10 பை 12. ஸோ இதுதான் ரூம் சைஸ் ஸ்டாண்டர்ட். ஃபீட்லேயும் கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன். பெரிய சைஸ் வந்து வெரி ஸ்மால் சைஸ் வரும். இதை தாண்டி நம்ம இருக்கக்கூடாது, 10 பை 12 தாண்டி. அதுக்கு மேலே தான் இருக்கணும் தவிர அது கீழே போகக்கூடாது. கிச்சன் டிசைன், ஸோ கிச்சன் ரூம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதாக தான் இருக்கணும். ஸோ மினிமம் 5 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். ஸோ அதோட ரூம் டைமென்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கணும். ஸோ பாத்ரூம்ஸ், அதை க்ளாசட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். அதோட ரூம் சைஸ் பாத்ரூம் சைஸ் மினிமம் வந்து 1.8 மீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஹைட் வந்து எல்லாமே ஒன்று தான், 2.8 மீட்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ ரூம் சைஸஸ் 2.3 மீட்டர் பை 3 மீட்டர், 7 பை 12 இருக்கணும். மினிமம் 3.5 ஃபீட்லேருந்து 6.5 ஃபீட் இருக்கணும். ஸோ இது ஸ்டோர் ரூம். அடுத்தது 5 பை 6 ஸ்மால், லார்ஜில் 12 ஃபீட் பை 14 ஃபீட் ஸ்டோர் ரூம். ஸோ அடுத்து வந்து கார் கராஜ். கராஜ்னா கார் என்ன மாதிரி கார் நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. மினிமம் வந்து 6 மீட்டர் பை 3 மீட்டர் இந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தாலும். மினிமம் கராஜ் ஸ்பேஸ் வந்து ஷுட் நாட் பி லெஸ் தன் 12.5 மீட்டர் ஸ்கொயர். கராஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.4 மீட்டர்ஸ்குள்ள இருக்கணும். ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் வந்து 1 மீட்டர். இந்த மினிமம் கிளியர் ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 mm ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங் வித்தவுட் நோசிங். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வித் இருக்கணும். மேக்ஸிமம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.9. பிளின்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா 450 mm கீழே போகக்கூடாது, அதிகமாக. ஹைட்டை வந்து 600 mm மேக்ஸிமம், 450 வந்து 6, அதாவது 1.5 ஃபீட் வந்து 2 ஃபீட் வரைக்கும் உங்கள் பிளின்த் ஹைட் இருக்கணும். பேரப்பட் வால் வந்து 1.1 மீட்டர்லேருந்து 1.2 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ரொம்ப அது தாண்டி போகக்கூடாது பேரப்பட் வால். ஸோ பவுண்ட்ரி வால், ஸோ பவுண்ட்ரி வால் வந்து உங்கள் டிசைன் பேஸ் பண்ணி இது பண்ணலாம். சில பேர் வந்து 5 ஃபீட் 6 ஃபீட் வைப்பாங்க, சில பேர் வந்து 12 ஃபீட் வரைக்கும் போவாங்க. ஸோ அது பேஸ்ட் ஆன் இந்த க்ரைட்டீரியா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி வச்சு வச்சுக்கலாம். பட் மினிமம் உங்களுக்கு பர் மீட்டர் வந்து 0.9. வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஸ்துப்படி நம்ம தெரிஞ்சுருக்கணும். வாஸ்துப்படி எங்கே அக்னி மூலை வருது, எங்கே வாயு மூலை வருது, எங்கே பெட்ரூம் வைக்கணும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். இந்த வாஸ்துப்படி தான் நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வாஸ்து கவர்மெண்ட் நாம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். அது போக மணியடி சாஸ்திரம், ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரூம் சைசஸ், இந்த சைசஸ் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த சைசஸ் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுங்கள் இன்றைக்கி கிளாஸ் பொறுத்து. இந்த ஃபீட்பேக்கு வந்து நீங்கள் யாராவது சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்லேருந்து யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அந்த 5 பேர்த்துக்கு கேட் டெஸ்க் மூலயமா உங்களுக்கு அந்த டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு
ஃப்ரீ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதாகும். ஸோ எனி டவுட்ஸ் எனி குவெரிஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் லிங்கில் போடுங்க. ஓகே, டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஆன்சர்ஸை டைப் பண்ணி அந்த நான் டைம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ஃபீட்பேக் இது பண்ணோன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் அனுப்புவேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வரும். எனி குவரிஸ்? ஓகே, தேங்க்யூ.